நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சீசனுக்கான நாட்டு விதைகள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் சில நண்பர்கள் குடமெளகா ஸ்வீட் கார்ன் முலாம்பழம் பெரிய வெங்காயம் இந்த விதைகள்லாம் எங்கே வாங்குறதுன்னு கேட்டிருந்தாங்க நானும் இந்த சீசனுக்கு புதுசாக ஒரு இடத்துலேருந்து வாங்கி முயற்சி செய்யலாமான்னு தேடிட்டு இருந்தேன் கொடமெளகா ஸ்வீட் கார் விதைகளுக்கு நம்ம ஏதாவது வெப்சைட்டில் தான் வாங்கி ஆகணும் லோக்கலில் கிடைக்காது பொதுவாக இது எல்லாமே ஹைப்ரிட் விதைகளாக தான் இருக்கும் நான் ஒமேக்ஸ் ஹைப்ரிட் சீட் வெப்சைட்லேருந்து முந்தி வாங்குவேன் இப்போ வேலை ரொம்பவே ஏற்றிட்டாங்க அவங்க வெப்சைட்டே இப்போ சரியாக வேலை இல்லை என்ன சீடுங்கிற படம் கூட வெப்சைட்டில் வர்றதில்லை அவங்க சைட்டில் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பயோகார் வெப்சைட்டில் விலை குறைவாக பாக்கெட் முப்பது ரூபாங்கிற அளவில் கிடைக்கும் இந்த முறை நம்ம சேனலில் இருந்து ஒரு மேடத்திட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ட்ரஸ்ட் பேஸ்கட் வெப்சைட் பற்றி சொன்னாங்க இந்த வீடியோ ஒரு ரிவ்யூ வீடியோ எந்த பரிந்துரையும் கிடையாது நான் வாங்கின விதைகள் எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ அவ்வளவுதான் உங்களுக்கு இதை விட விலை குறைவாக நல்ல விதைகள் கிடைக்கலாம் அதை பொறுத்து வாங்கிக்கோங்க ரஸ் பேஸ்கெட் வெப்சைட் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது நான் வாங்க நினச்ச குடம்பிளகாய் பெரிய வெங்காயம் முலாம்பழம் தர்பூசணி எல்லாமே இருந்தது விதைகளை ரெண்டு வகையாக வச்சுருக்காங்க ஹைபிரிட் விதைகள் மற்றும் ஓப்பன் பாலினேட்டட் விதைகள் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க ஓப்பன் பாலினேட்டடுங்கிறது நாட்டு விதைகள் இந்த விதைகள் ஒரு பாக்கெட் முப்பது ரூபாங்கிற அளவில் இருக்குது ஹைப்ரிட் விதைகள் விலை அறுபது ரூபா கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆனால் நமக்கு ஹைப்ரிட் விதைகள் நிறையா வாங்க போகிறதில்ல அதனால் பிரச்சனை இல்லை நான் மொத்த விதப்பட்டிலையும் பார்த்து கூடுதலாக மிளகா பீட்ரூட்டுன்னு சில ஓப்பன் பாலினேட்டட் விதைகளையும் வாங்கினேன் ட்ரஸ்ட் பேஸ்கட்டோட கஸ்டமர் சர்வீஸ் நல்லாவே இருந்தது அனுப்புறதுக்கு கொரியர் செலவும் நியாயமாக தான் இருந்தது ஐம்பது ரூபா எடுக்கிறாங்க ஆர்டர் செஞ்சதை நம்மளை கூப்பிட்டு ஆர்டரை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க நான் சனிக்கிழமை ஆர்டர் செஞ்சேன் செவ்வாய்கிழமை வந்துடுச்சு பெங்களூர்லேருந்து வர்றதுனால சீக்கிரமே விதைகள் வந்துடுது வெதை பாக்கெட்டோட கவர் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருந்தது மற்ற கம்பெனி எல்லாருமே கலர் கலராக அந்த விதையோட காய்கறி தான் படமாக போட்டிருப்பாங்க ட்ரஸ்பாஸ்கட் விதை பாக்கெட்டில் அந்த மாதிரி படம்லாம் இல்லை விதையோட பேர் போட்டு அதோட ஹைப்ரிட் விதையாக ஓப்பன் பாலினேட்டட் விதையான்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க படம் எதுவும் இல்லை ஹைப்ரிட் விதை பாக்கெட்லலாம் ஜிஎம்ஓ ஃப்ரீ அப்படின்னு பெரிய எழுத்துல போட்டிருக்காங்க ஜிஎம்ங்கிறது ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க நம்ம இந்த பீடி கத்திரிக்காய் பருத்தி எல்லாம் பார்த்து அலரணும் இல்லையா அதுதான் இந்த ஜிஎம்ஓ நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்றேன் கொத்து கொத்தாக காய்க்க வைக்கிறேன் அப்படின்னு விதைகளோட ஜீன்லேயே மாற்றம் செஞ்ச விதைகள் தான் இந்த ஜிஎம்ஓ ஹைப்ரிட் விதைகள் வாங்கும்போதெல்லாம் இதை ஜிஎம்ஓவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கலவரம் மனசில் இருக்கும் ஜிஎம்ஓ ஃப்ரீன்னு பாக்கெட்டில் போடுறத ட்ரஸ் பாஸ்கெட்டில் தான் மொதல் முதல்ல பார்க்குறேன் ஜிஎம்ஓ ஃப்ரீயாகவே இருக்கட்டும்னு நம்புவோம் ஹைப்ரிட் விதையை பெரிய பாக்கெட்டில் பேக் செஞ்சிருக்காங்க அப்போ தான் நம்ம அறுபது ரூபா கொடுத்ததுக்கு பெரிய பாக்கெட் வாங்கின திருப்தி இருக்கும்னு நினச்சாங்களேன்னு தெரியல ஓப்பன் பாலினேட்டட் சீட்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது இது வித்தியாசம் கண்டுபிடிக்க எளிதாக இருக்குது எல்லா பாக்கெட்லேயும் தெளிவாக டேட் ஆஃப் பேக்கிங் எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டிருக்காங்க நான் வாங்கின எல்லா விதைகளுமே ஜூலை ஆகஸ்ட்டில் எக்ஸ்பயர் ஆகிரும் அடுத்த சீசனுக்கு மறுபடியும் வாங்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஓப்பன் பாலினேட்டட் விதைகள்லேருந்து நம்மளே அடுத்த சீசனுக்கான விதைகளை எடுத்துக்கிட முடியணும் இந்த சீசனில் நான் முக்கியமாக வாங்கியிருக்கிறது ஸ்வீட் கார்ன் முழாம்பழம் பெரிய வெங்காயம் குடமிளகா விதைகள் தான் முலாம்பழம் பெரிய வெங்காயம் குடமிளகா இதில் ஒன்று ஒரு ஹைப்ரிட் வகையும் கூடவே ஒரு ஓப்பன் பாலினேட்டட் விதையும் வாங்கியிருக்கேன் ரெண்டையும் வளர்த்து பார்த்து எப்படி வித்தியாசம் காட்டுது எது நல்லா வருதுன்னு பார்க்கலான்னு இருக்கேன் ஓப்பன் பாலினேட்டட் விதைகளில் முளாம்பலம் பெரிய வெங்காயம் குடமிளகா கூடவே தர்பூசணி மிளகாய் பீட்ரூட் இது வாங்கியிருக்கேன் கூடவே போஷிலாக் அப்படின்னு பூவை அதை ஒன்று வாங்கியிருக்கேன் போஷிலக்காங்கிறது நம்ம பட் ரோஸ் டேபிள் ரோஸ்லாம் சொல்லுவோமே அதுதான் மிளகாய் இந்த சீசனில் ஒரு கை பார்த்துணும் அப்படின்னு உழவரானது ஒரு பாக்கெட்டும் ட்ரஸ் பாஸ்கெட்லையும் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் பார்க்கணும் ஒரு விஷயம் கவனித்தேன் ஹைபிரிட் விதை பாக்கெட்டில் விலை ஒன் நைன்டி நைன் அப்படின்னா ஓப்பன் பாலினேட்டட் விதையில் ஒன் ஃபார்ட்டி நைனும் போட்டிருக்காங்க ஆனால் வெப்சைட்டில் அறுபது ரூபா முப்பது ரூபான்னு தான் கொடுக்குறாங்க இந்த விலை சரியானது தான் இதுக்கு மேலே ஐம்பது நூறுன்னு கூட்டினாங்க அப்படின்னா நம்ம வேறு எங்கேயாவது தான் வாங்கணும் ஸ்வீட் கார்ன் பெரிய வெங்காயம் குடமிளகா மிளகாய் தர்பூசணி இந்த மாதிரி விதைகள் வேணும் அப்படின்னா ட்ரஸ்ட் பேஸ்கெட்டை செக் பண்ணி பாருங்கள் விதைகளோட திறன் எப்படி இருக்குதுன்னு நான் இன்னும் செக் பண்ணலை சில நண்பர்கள் ட்ரஸ்ட் பேஸ்கெட்டோட விதைகள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சேனலில் கமெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க விதைகளோட முளைப்பத்திறன் எப்படி இருக்குன்னு விதைச்ச பிறகு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் விதைகள் வாங்கணும்னா இந்த வீடியோவில் காட்டியிருக்க பாக்கெட் மேலேயே அவங்க வெப்சைட் வரும் இருக்குது இல்லைன்னா ட்ரஸ்ட் பேஸ்கெட்னு கூகுள் செஞ்சாலே அவங்க வெப்சைட் வரும் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் வில குறைவாக முலாம்பழம் குடமிளகெல்லாம் வாங்கணும் அப்படின்னா பயோகார் வெப்சைட்டை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மாடித்தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய தோட்டம் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி